வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜேகே நோட்ஸ் ரீசெண்டாக டிஎன்பிஎஸிலேருந்து கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் இசி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் எலிஜிபிளாக இருக்குது இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜேகே நோட்ஸை பொறுத்த வரைக்கும் இசி அண்ட் ட்ரிபிள்இ ஆஸ்பிரண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சேனல் அதோட சப்போர்ட் எனக்கு வேணும் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இசி ஆஸ்பிரண்ட் தான் நான் ப்ரைமரிலி ஃபோஸஸ் பண்ணியிருக்கேன் ட்ரிப்ளி ஆஸ்பிரண்ட் இந்த டெக்னிக்கல் பேப்பரை தவிர நீங்கள் மற்ற ஆக்டிவிட்டீஸ்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கால் இந்த கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டு இதில் இசி ஆஸ்பிரண்டுக்கு என்னென்ன போஸ்ட் எலிஜிபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ரெண்டு போஸ்ட் வந்து மேஜராக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் போஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இன்டோன்மென்ட் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கான அசிஸ்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் வந்து இந்த கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக எடுக்கிறாங்க முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இது நான் இன்டர்வியூ போஸ்ட் சரிங்களா இது கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க அதுக்கு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்டி நடந்தது அந்த பர்ட்டிகுல போஸ்ட்டுங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டர்வியூ போஸ்ட் சரிங்களா ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஓவரால் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் சரிங்களா அதனால் இன்டர்வியூ இருக்காது ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் ஒரு ஸ்டேஜை க்ளியர் பண்ணிங்கனாலே போதும் ஸோ அடுத்தது டாக்குமெண்டெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது அந்த செலெக்ஷனுக்கு நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ போஸ்ட் இசிஇக்கு எலிஜிபிளான போஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி செவன் வேகன்சிஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இன்டோன்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டீன் வேகன்சீஸ் இருக்கு இதில் முக்கியம் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபுள் என்டோன்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய பதிமூணு வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா மேலே இருக்கக்கூடிய சிக்ஸ்டி செவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் வந்து அப்ளை பண்ணலாம் இதுதான் வந்து இதுதான் நீங்கள் முக்கியமாக வந்து பார்க்கக்கூடியது சரிங்களா இதில் இந்த ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ யூ ப்ரொஃபஸ் ஹிந்து ரிலீஜன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க அப்ளிகேஷன் பண்ணும்போது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டாக அதுக்கு ஆன டாக்குமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ப்ளஸ் ரிலிஜன் ரெண்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ரிலஜியஸ்க்கு ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இசிக்கு எலிஜிபிளான போஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிக்கும் இந்த பர்டிகுலர் ரெண்டு போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்குது ஸோ அஸ்ட்ரன்ஜினி எலெக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இசிஇக்கும் ட்ரிப்பிள்இக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து காமனான போஸ்டிங் தான் இசிக்கு இவ்வளோ போஸ்டிங் ட்ரிபிள்இக்கு இவ்வளோ போஸ்டிங் அப்படின்ற மாதிரியான செக்ரிகேஷன் கிடையாது இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு போத் டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் ஸோ அதில் வந்து யார் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களோ ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க சரிங்களா ஓகே அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்ப்போம் எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ரெண்டு வகையான எக்ஸாமாக கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு சரிங்களா ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாகவும் பேப்பர் ஒன்னில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும் ஷேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டனாக இருக்குது ஸோ பேப்பர் ஒன்ல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துவோம் பேப்பர் ஒன்றில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக இருக்கும் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் லெவலில் இருக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்திங்கன்னா வந்து நூறு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு மேஜர் சப்ஜெக்ட்னாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் அது செவன்டி ஃபைவ் கொஷின்ஸும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் இது ரெண்டு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்ட் பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் வந்துடும் சரிங்களா பார்ட் பிலையும் நூறு கொஸ்டின் வந்துடும் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வரும் ஒரு ஒரு கொஸ்டின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு இல்லை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது கிடையாது சரிங்களா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு கூட பண்ணிட்டு வந்துடலாம் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது ஆனால் மல்டிபிள் ஷேடிங் பண்ணக்கூடாது மல்டிபிள் ஷேடிங்னா ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ரெண்டு ஆப்ஷனை நீங்கள் ஷேட் பண்ணக்கூடாது அது மாதிரி மிஸ்டேக்காக ஷேட் பண்ணிங்க அப்படின்னா மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியிலேருந்து டீட்டெயிலான ரூல்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாத எக்ஸாமினேஷன் சரிங்களா நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை அப்படின்றதுனால பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்கோரிங் ஹை மார்க் வந்து இதில் இருக்குது ஸோ அது நம்ம கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் பா பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சரி தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந் இது வந்து ஸ்கோரிங் கிடையாது ஸ்கோரிங் கிடையாதுன்னா இந்த நூறு கொஷினுக்கு நீங்கள் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான கட்டாயம் கிடையாது ஆனால் கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கொஷினுக்கு மேலே நாற்பது கொஷின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அறுபது மார்க் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு கொஷினுனுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்குறதுனால அறுபது மார்க் நாற்பது கொஸ்டின் அறுபது மார்க் சரிங்களா இதுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிமைனிங் பேப்பரே வந்து அவலேட் பண்ணுவாங்க சரிங்களா ரிமைனிங் பேப்பரே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க சப்போஸ் நீங்கள் இந்த ஹண்ட்ரட் கொஷினுக்கு நாற்பது கொஸ்டினுக்கு கீழே ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க உங்களால் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரியான ரேஞ்சில் தான் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் பண்ணியிருந்தீங்க தமிழில் டச்சே இல்லை அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிமைனிங் வந்து நல்லா கான்ஃபிடண்ட்டாக பண்ண முடியும் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போர்ஷனும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் ரெண்டு போர்ஷனும் சேர்த்து தான் உங்களுக்கு த்ரீ அவர்ஸ் பார்ட் எக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் பார்ட் பிக்கு ஒன் ஆஃப் அவர் அப்படின்ற மாதிரி கிடையாது ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கொஷின்ஸுக்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க சப்போஸ் அறுபது கொஷனுக்கு மேலே அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் பியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்கனா ஸ்கோரிங் ஜோனு அதனால் இதுக்கு நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே நம்ம ஜிஎஸ் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ முதல்ல பிகினிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கொஸ்டின் கிட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட் பி நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோரிங் எபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலாக அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் இதுதான் வந்து பேப்பர் ஒன்று பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் இதில் வந்து நம்மளுக்கு டெக்னிக்கல் பேப்பர் வரும் இசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா சப்ஜெக்ட் கோடு வந்து ஃபோர் ஜீரோ த்ரீ ஸோ அதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்றது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இதில் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்க பேப்பர் ஒன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் அதுலேயே அப் வந்து ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது இருக்குது இங்கே பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பரில் இரநூறு கொஸ்டின் இருக்குது இது டிகிரி ஸ்டாண்டர்ட் சரிங்களா ஸோ ஒரு ஒரு கொஷ்டனுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்குன்றதுனால த்ரீ ஹண்ட்ரட் மார்க் வரும் சரிங்களா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் இந்த ஸ்கோரிங் மட்டும் தான் எடுத்துருக்காங்க பாருங்கள் இதை எடுத்துக்கல இந்த மார்க் எடுத்துக்கல அதனால் டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க் இதில் நம்ம எவ்வளோ அதிகமாக மார்க் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு சான்ஸ் இருக்கும் ஏன்னா இது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு நம்ம இன்டர்வியூ இதில் கொஞ்சம் எடுத்துட்டு இன்டர்வியூவில் கொஞ்சம் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்றது டைமாக இருக்காது ரிட்டன் எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணும்போது நம்மளுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் செலெக்ஷனுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ கம்யூனிட்டி பேஸ் பண்ணி என்னென்ன மார்க் எடுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து இது வந்து இதை தாண்டி நிறைய எடுக்கணும் கட் ஆஃப் மார்க்குன்றதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றது பட் மினிமமாக இவ்வ இது வச்சு எடுக்கணும் அப்படின்றது இருக்குது ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியில் அறுபது மார்க் எடுக்கணும் அல்லது ஃபார்ட்டி கொஷின் ஃபார்ட்டி கொஸ்டின் இல்லை அறுபது மார்க் டைம் ஆபச்சுங்க ரிமைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் பி அண்டு பேப்பர் டூ இதெல்லாம் சேர்த்து வந்து இந்த மார்க் எடுக்கணும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி இந்த மாதிரி மார்க் எடுக்கணும் கட் ஆஃப் கண்டிப்பாக வந்து இந்த மார்க் இருக்காது இது வந்து ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் சரிங்களா ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் தான் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்டு இருக்குது அதுக்கப்புறம் பேப்பர் டூ டெக்னிக்கல் பேப்பர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட பேட்டன் ஓகே அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டியான கண்டென்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம் தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் கேட்குறாங்க இதில் நாற்பது கொஸ்டினுக்கு மேலே நம்ம ஆன்சர் பண்ணணும் ஏன் அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு மைண்டில் போய் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் சரிங்களா நாற்பது கொஸ்டுனுக்கு மேலே அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரி இதில் எடுக்கக்கூடிய மார்க் வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க இது ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் கட்டாயமாக தமிழில் எடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைண்டில் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது ஸ்கோரிங் நினச்சிப்பாங்க ஸ்கோரிங் கிடையாது ஆனால் மினிமமாக நாற்பது கொஸ்டனுக்கு மேலே அட்டன் பண்ணணும் ஓகேங்களா இதில் என் சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இந்த மாதிரி வந்து ஒரு முப்பத்தி ஏழு டாபிக்ஸ் இருக்குது இந்த முப்பத்தி ஏழு டாப்பிக்கும் எப்படி நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு டெக்னிக்கல் போர்ஷன் இந்த மூணுத்தையும் வந்து டெய்லியும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் தமிழ் இஜுஜிபிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸ்லேயே வந்து தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இஜுபிட்டிக்கான கன்டென்ட் வந்து முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆகிறது ஜென்ரல் ஸ்டடீஸும் டெக்னிக்கல் போர்ஷனும் தான் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாளையிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பா இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்க அப்படின்றது தெரியல ஸோ எப்போ பார்க்குறீங்களோ அதுக்கு அடுத்த நாள் டே ஒன்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டேட்டுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ்டி டேஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த சிக்ஸ்டி டேஸ் ஸ்டடி பிளானில் தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸாமை கவர் பண்ணக்கூடிய கிளியர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸாக கொடுத்துருப்பேன் நீங்கள் ஒரு தடவை இது வரைக்கும் ஏற்க நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிருக்கலாம் அதில் நியர்பை போயிட்டு ஒரு சில மார்க் எடுத்துருக்கலாம் சரிங்களா நியர்பை வந்து மிஸ் ஆகியிருக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயமாக செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கு ஒரு பர்டிகுலர் மெத்தராலஜியில் இதே மாதிரியான மெத்தடாலஜி ஆனால் இந்த கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமோட நான் இம்ப்ரூவ்டாக தான் கொடுத்துருக்கேன் அதனால் வந்து கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸு நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுதான் வந்து பார்க்க வேண்டியது நீங்கள் ஸோ இதில் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸும் இருக்கும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு க கம்ப்ளீட்டாக இருக்கும் நீங்கள் இதை தாண்டி நீங்கள் வெளியே படிக்கணும் அப்படின்றது அவசியம் இருக்காது உங்களுக்கு ஒரு ட்ரைவ் லிங்க் ஒன்று கொடுத்துருவேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ட்ரைவ் ஃபோல்டரில் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே வந்து இருக்கும் அப் டு டேட் வந்து நான் சில மெட்டீரியல்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ரெகுலராக அதை செக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான கண்டென்ட் எல்லாமே கிடச்சிரும் சரி நம்மளுக்கு மேஜராக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் இது எல்லாமே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆக்டிவிட்டீஸை வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இது தான் வந்து நம்மளுக்கு ஸ்கோரிங் இதில் இருந்து நம்மளுக்கு ஸ்கோரிங் ஆரம்பிச்சிருது நூறு கொஷின்னு சரிங்களா அதில் அடுத்தது நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் டீட்டெயில் சிலபஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ட்ரைவ் ஃபோல்ட்ரலையும் நான் தனியாக கொடுத்துருக்கேன் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் என்ன அப்படின்றது தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் இசி பேப்பர் இந்த மூணுத்துக்கும் தனித்தனி பிடிஎஃப் இருக்கும் என்ன சிலபஸ் அப்படின்றத பார்த்துக்கிறது நீங்கள் ஓ பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பெட்டர் தான் சரிங்களா என்ன கேட்டால் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டீங்கன்னா டெய்லியும் ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஹைலைட்டர் வச்சோ இல்லை வந்து ஹண்ட்ரட்லைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த போர்ஷன்லாம் முடிச்சிருச்சு இதெல்லாம் நம்ம முடிக்கணும் அப்படின்றது தெரியும் சரிங்களா ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் நூறு கொஷின் கே கேட்பாங்க இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கேட்பாங்க தனியாக இது கேட்பாங்க இந்த ரிமைனிங் நைன் இருந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் கேட்பாங்க சரிங்களா இந்த மென்டாரிங் ஆக்டிவிட்டீஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ஜிஎஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத வச்சு தான் வந்து மேக்ஸிமம் போட்டிருக்கேன் ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமாக எக்ஸாம் வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெரண்ட்டு ஜிஎஸ் போர்ஷன் எப்படி கவர் பண்ணலாம் இல்லை இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க குரூப் டூ எக்ஸாம்ஸு குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்து ஈஸியாக டெக்னிக்கல் போர்ஷன் கவர் பண்ணியிருக்கலாம் ரெண்டுமே ரெண்டு வகையான ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் பேலன்ஸ்டாக தான் நான் இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஸோ அது என்னென்றதை பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இசி சப்ஜெக்ட் பேப்பர் ஈசி சப்ஜெக்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இதில் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பார்த்தோம் பேப்பர் டூவில் இதில் பத்து யூனிட் இருக்குது சரிங்களா இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட் ஆகியிருக்கு இல்லைங்களா ஜென்ரல் ஸ்டெடிஸை மட்டும் முடிச்சிடலாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பத்து யூனிட்டில் இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாம் வர்றதுக்கும் ஆன டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸை மட்டும் ஒரு அஞ்சு சாப்டர்ஸை மட்டும் மேக்ஸிமம் கவர் பண்ணிவிட்டு ஜென்ரல் சயின்ஸில் ஒரு சில போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் ஷெட்யூல் லிங்க் வரும்போது சொல்கிறேன் அது எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும் ஸோ இந்த போர்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம கான்செட் பண்ண போகிறோம் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த போர்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம ஆக்டிவிட்டீஸில் கவர் பண்ண போகிறோம் இதை தவிர நீங்கள் ஏற்கனவே இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கானமி ஜாக்ரஃபி இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் இருந்ததுனால் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஆக்டிவிட்டியில் கவர் பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் யூனிட்ஸ் மட்டும்தான் ஹைலைட் ஆகிருக்க யூனிட்ஸ் மட்டும்தான் சரிங்களா ஸோ இசிஇ சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் ஹைலைட் ஆயிருக்கிறது மட்டும் தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸில் கவர் பண்ண போகிறோம் இந்த ஆக்டிவிட்டியில் மட்டும் இல்லை நீங்கள் எக்ஸாமுக்கு க்ளியர் பண்ணணும் அப்படின்னாலே இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸு இமேஜ் ப்ராசஸிங் இந்த மாதிரியான கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற டாபிக்ஸுக்கு நோட்ஸோ மெட்டீரியல்ஸோ அதை நம்ம படிக்கலையா அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறத விட்டுட்டு ஹைலைட் பண்ணியிருக்கீங்களா ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே எக்ஸாமு க்ளியர் பண்ணிடலாம் என்னோட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் மெத்தடாலஜியில் வந்து மென்டாரிங் மெத்தடாலஜி அது ட்ரைனிங் மெத்தலஜிலாம் பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் டெக்னிக்கல் இருக்குது அப்படின்னா நான் ஏழு யூனிட்டை தான் நான் மேக்சிமம் படிக்க சொல்லுவேன் அந்த ஏழு யூனிட்டை நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தாலே இதில் வந்து எது இம்பார்ட்டண்ட்டு எது இம்பார்ட்டண்ட் இல்லை இதில் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்ற கான்செப்டே தேவையில்லை ஏழு யூனிட்டு எது உங்களுக்கு நல்லா தரவாக தெரியும் ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் த்ரீ யூனிட்ஸுக்கு ஏற்கனவே கேட்ட ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பர்ஸு அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எக்ஸாம்ஸை க்ளியர் பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஆக்டிவிட்டிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங்லாம் இருக்காங்க சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து யூனிட் தான் இருக்குது யூனிட் ஒன்றில் செமிகண்டக்டர் தேரி அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூனிட் டூவில் சர்க்கியூட் தேரி சிக்னல் சிஸ்டம் யூனிட் த்ரீல அனலாக் சர்க்கியூட்ஸ் யூனிட் ஃபோரில் கண்ட்ரோல் சிஸ்டம் யூனிட் ஃபைவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் யூனிட் சிக்ஸில் எலெக்ட்ரோ தேரி யூனிட் செவனில் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது அது நீங்கள் நோட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே இல்லைனா அதுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் தேடி நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சரிங்களா அடுத்தது யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் சிக்னல் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் இருக்குது இதில் டிஎஸ்பி படிக்கலாம் நீங்கள் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் படிக்கலாம் இமேஜ் ப்ராசஸிங்க்கு ப்ராப்பரான நோட்ஸோ இல்லை கன்டென்ட்டோ இருக்காது அதனால் நீங்கள் அது எலக்ட்ரிவ் பேப்பர்ன்றதுனால சில பேர் வந்து காலேஜில் படிச்சிருக்க மாட்டீங்க டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்காக இருக்கட்டும் சரிங்களா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து சில பேர் படிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்காது அதனால் அந்த போர்ஷனை நீங்கள் கவர் பண்ண தேவையில்ல அடுத்தது பார்த்திங்கன்னா யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் சர்க்கியூஸ் இது உங்களுக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும் ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்து டேட்டா நெட்ஒர்க்ஸ் யூனிட் டெனில் டேட்டா நெட்வொர்க்ஸ் சரிங்களா சோ இதில் ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நீங்கள் கான்சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக டெக்னிக்கல் பேப்பரில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்தது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்ப்போம் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு வகையான எக்ஸாம்ஸாக இருக்கும் எச்சராக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் இல்லை ஒன்றில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூ இருக்காது இந்த தான் கேட்டகரைசேஷன் வேறு எந்த எக்ஸாம்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி தான் இருக்கும் நம்ம டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது இன்டர்வியூவும் கிடையாது சரிங்களா ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது இன்டர்வியூ கிடையாது அப்படின்றதுனால மினிமம் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ்க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு இல்லை செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் ஜோனாக இருக்கும் சரிங்களா இதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா நல்லா செலெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு பார்க்கணும் நான் கொஸ்டின் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னா இங்கே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷ்டினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு நீங்கள் மார்க்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்க மாதிரி தெரியும் நிறைய மார்க் அப்போ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒன் ஃபிஃப்ட்டி மார்க்கின்ற மாதிரி தெரியும் அந்த ஒன் ஃபிஃப்டின்ற போது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடியும் ஒன் ஃபிஃப்டி கம்பேர் பண்ணும்போது இந்த ஒன் ஃபிஃப்டின்றது பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக நிறைய மார்க் ஆன மாதிரி இருக்கும் நிறைய அதிக மார்க் மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஹண்ட்ரட் கொஸ்டின்ன்றை பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் ஒன் ஃபிஃப்டி மார்க்குறத சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க ஹண்ட்ரட் கொஷின்றது வேறு மாதிரியான திங்கிங் பேட்டனில் போகும் சரிங்களா ஸோ நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறது என்னன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது கரெக்டான கொஷினை ஒர்க் அவுட் பண்ணுறதை மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிங்க அதுதான் தான் உங்களோட டார்கெட்டாக வச்சுங்க அது நீ இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டிங்கன்னா அது மார்க் வந்துடும் போகுது சரிங்களா நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டூ டென்னை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அதாவது அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸில் இரநூத்தி பத்து கொஸ்டின் இரநூத்தி பத்து கொஷின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொஷின்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் பாசிபிலிட்டி கிடைச்சிரும் ஸோ இதுக்கு கீழேயும் கட் ஆஃப் மார்க் போகலாம் சரியா இது நான் ஹையர் ரெண்டில் தான் வச்சிருக்கேன் ஏன்னால் இது நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க இதுக்கு மேலேயும் எடுக்க முடியும் ஸ்கோர் இது வந்து ஒரு ஆப்டிமம் ஸ்கோராக நான் பார்க்குறேன் இது வந்து ஆப்டிமம் கொஸ்டின்ஸாக நான் பார்க்குறேன் நாலு டைப்பில் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் பிளானை வந்து எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நான் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்கேன் அதையும் தாண்டி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பார்ட் பி அதாவது பேப்பர் ஒன்ல இருக்கக்கூடிய பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் இந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் கேட்பாங்க மொத்தம் முன்னூறு கொஸ்டினில் இரநூத்தி பத்து கொஷனுக்கு மேலே நீங்கள் அடிக்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ பேப்பர் ஒனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு இது வரைக்கும் நீங்கள் நான் டெக்னிக்கல் போர்ஷனே நிறையா வந்து படித்ததில்லை எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணதில்லை அப்படின்னா இந்த ஜோனில் நீங்கள் வருவீங்க இந்த டைப்பில் வந்துடுவீங்க அதில் எப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரியும் நான் டெக்னிக்கலில் மற்ற கேண்டிடேட்ஸோட கம்மியாக அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் ஆச்சு மினிமம் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மறுபடியும் சொல்ல சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷ்யின்ஸ் பேப்பர் ஒன்லையும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பேப்பர் டூலேயும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க கரெக்டாக அப்படின்னா உங்களுக்கு டூ டென் இந்த டார்கெட் நமக்கு ரீச் ஆகிடும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் பேப்பர் ஒன்லேயும் ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் பேப்பர் டூலையும் அட்டன் பண்ணாலும் டூ டென் வந்துடும் இல்லை நான் வந்து டெக்னிக்கல்லாம் நான் படித்ததில்லை நான் டெக்னிக்கல் குரூப் டூ எக்ஸாம்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன் ஜிஎஸில் என்னால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எயிட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் பேப்பர் ஒனில் அதாவது பார்ட் பியில் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் சரிங்களா இப்படி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டூ டென் கொஷின்ஸ் கேட்டு நம்ம கவர் ஆகிடும் இதுதான் வந்து நீங்கள் கட் ஆஃப் மார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிள் ஆப்ஷன்ஸ் சரிங்களா ஸோ ரியாலிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் ஒன்ல இருக்கக்கூடிய ஸ்கோரிங் போர்ஷனில் ஹண்ட்ரட் கொஷனில் எயிட்டி கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஏற்கனவே நீங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் ஆப்டிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவன்ட்டிலேருந்து செவன்ட்டி ஃபைவ்ல தான் ஸ்கோர் பண்ணுவீங்க அதே மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி இந்த ஜோனில் தான் ஸ்கோ ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அபோவ் ஸ்கோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனாக ஒரு சில ஆஸ்பிரன்ஸ் வந்து பண்ணலாம் நீங்கள் ரெண்டுத்தையுமே வந்து கொஞ்சம் பேரலாக எடுத்துகிட்டு போங்க சரிங்களா டெக்னிக்கல் போர்ஷன் எனக்கு நல்லா தெரியும் நான் ஜிஎஸில் மட்டும் வீக் அதனால் ஜிஎஸை கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா டெக்னிக்கலில் நீங்கள் ரிவைஸ் பண்ணால் தான் அந்த மார்க் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பீங்க ஏற்கனவே டெக்னிக்கல் போர்ஷன் மட்டும் எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ண ரிவைஸ் பண்ணால் தான் நீங்கள் அந்த மார்க்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆஸ்பிரன்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் நீங்கள் அந்த மார்க் எடுத்துகிட்டு இருந்தீங்க அதனால் எது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை கட்டாயமாக கட்டாயமாக ரிவிஷன் பண்ணுங்கள் எது உங்களுக்கு வீக்காக இருக்கோ அதுக்கான போர்ஷனை படிங்க அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் கட்டாயமாக பார்த்துங்க ஸோ டூ டென் கொஷின் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட்டாக இருக்க போகுது இந்த மார்க்கை குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதாவது குறைவான காலகட்டத்தில் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு ஷெடியூலாக வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்கான ஷெடியூலில் தான் நான் வந்து இப்போ வந்து ட்ரைவ் லிங்கில் கொடுத்துருக்கேன் டே தேர்ட்டி ஒன்லேருந்து டே சிக்ஸ்டி வரைக்கும் உள்ள ஆக்டிவிட்டீஸை முப்பது நாள் முடியும்போது அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே வைஸ் ஸ்டடி பிளான் இந்த ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கண்டென்ட் பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு ஒரு வீடியோ பார்க்குறோம் அடுத்தது ஈசி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வருடைய நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப்ஃபாக வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த லிங்க்ஸ் எல்லாமே சேர்த்து டே ஒன்லேருந்து டே தேர்ட்டி வரைக்கும் இந்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு டிரைவ் ஃபோல்ட்ரு கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த டிரைவ் ஃபோல்டரோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த ட்ரைவ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியோட சிலபஸ்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸோட சிலபஸு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பேப்பர் ஈஸி டெக்னிக்கல் பேப்பருக்கான சிலபஸ் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் ஒரு விட ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ஒன்லேருந்து டே தேர்ட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கான ஷெடியூல் வந்து ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன் அந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி இந்த லிங்க்கில் க்ரியேட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் ஆகிடும் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடும் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துருக்கற டே வைஸ் கொடுத்துருக்கற ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே நீங்கள் கம்பைண்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் நம்ம கைடன்ஸ் மூலம் ப்ரிப்பர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சிமிலியர் கண்டென்ட் தான் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த நோட்ஸ் ஒரு விட ரிவேஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக நீங்கள் எதுவும் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் அந்த மாதிரி ஸ்பீடில் கூட வச்சு பார்த்துட்டு எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் ஆல்ரெடி நான் வந்து ஜேகே நோட்ஸில் அப்லோட் பண்ணது ப்ளஸ் வேறு சில யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன் மெயினாக நான் வந்து பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம் டிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாப் காலேஜ் அந்த ஸ்டாப்ஸ் நடத்தக்கூடிய ஏற்கனவே நடத்திருக்கிற குரூப் ஒன் எக்ஸாமுக்கு நடத்தக்கூடிய கண்டெண்ட்டை தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ லிங்காக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும் அந்த ஸ்லைடு என்ன ஸ்லைடை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்லைடோட பிபி பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெக்னிக்கல் போர்ஷனுக்கும் நீங்கள் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் இது மாதிரி டே ஒன் டே டூ டே த்ரீ மாதிரி தேர்ட்டி டேஸ்க்கு அந்த சிங்கிள் பிடிஎஃப்லேயும் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸோட லிங்க் இருக்கும் நீங்கள் வைஸாக ஆக்டிவிட்டீஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு ஃபோல்டர் இருக்கும் மெயின் ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா இந்த ஸ்டடி பிளானில் ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பேப்பர்ஸ் ஈசி இதுக்கான கண்டென்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டேல நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும் சரிங்களா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோட ஸ்டேஜஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸை நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்சின்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணும் அடுத்தது கொஸ்டின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸாம் வந்து நம்ம வந்து ஒன் சில மார்க்கில் வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் ப்ராப்பரான டெஸ்ட் சீரீஸ் போடாதது ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா அந்த டெஸ்ட் சீரீஸ் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டு சப்ஜெக்டை வந்து ரிவேஸ் பண்ணிட்டு போடுவீங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் எப்பயுமே வந்து கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இல்லை ப்ரீவியஸ் கொஷின்ஸ் சால்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகலர் டாப்பிக்கு மட்டும் பார்த்துட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து உங்களோட சப்ஜெக்ட்டோட இரடெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும் வேறு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஆகவோ இல்லை வந்து ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் சேர்ந்தோ வந்து டெஸ்ட் போடும்போது உங்களுக்கான மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாகும் சரிங்களா இதுதான் நீங்கள் ஆக்சுவல் எக்ஸாமில் ஃபுல் சிலபஸ்க்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க போர்ஷனுக்காக நீங்கள் எழுத போகிறது கிடையாது அப்போ நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் எழுதும்போது உங்களோட எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த டே வைஸ் ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸை கவர் பண்ணுறதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதும் இந்த ஆக்டிவிட்டீஸ்லேயும் உங்களுக்கு முடிஞ்சிடும் ஏன்னால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை தான் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக கொடுத்துருக்கேன் அப்போது ஏற்கனவே கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸில் என்ன எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் கேட்டாங்களோ அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக கொடுக்கறதுனால உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகிடும் இந்த இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற அவசியம் கிடையாது இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு விட ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ டே இந்த தேர்ட்டி டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் ஆக்டிவிட்டீஸும் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் தேர்ட்டி டேஸை முடிங்க யார் கன்சிஸ்டண்டாக முடிக்கிறீங்களோ அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம தேர்ட்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி டேஸ்க்கும் அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து நம்ம வந்து அந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து நம்ம கொடுப்போம் சரிங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே நோட்ஸ்லேருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு அதுவும் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கனா ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இதுதான் நீங்கள் ட்ரிபிள் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கனாலும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் டெக்னிக்கல் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில டாபிக்ஸ் வந்து இசிக்கு ரிலவெண்ட்டான டாப்பிக்கு ட்ரிப்பிள்இயில இருக்கும் அந்த போர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரிமைனிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் டைமில் உங்களோட இ சப்ஜெக்ட் கோர் சப்ஜெக்ட்டுக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயும் இந்த எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ண முடியும் ஸோ இந்த மூணு ஸ்டேஜை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸிமம் இப்போதைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது சிலபஸும் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷன் சால்வ் பண்ணுறது தான் டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து லேட்டர் ஸ்டேஜில் வந்து நான் இன்டிமேட் பண்ணுறேன் என்ன மாதிரி நம்ம விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னோட இருந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீசஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் க்ளியர் பண்ணிவிட்டு ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த ஸ்டேஜுக்கு போயிருந்தாங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணவங்களும் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே நான் வேதன எக்ஸாம்ஸோட இந்த எக்ஸாம் வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இன்புட்ஸையும் இருந்து நம்ம நான் இப்போ அஸ் ஆஸ்பிரண்ட்டாக உங்களை நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு சொல்லும்போது அஸ் அ மென்டாராக வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வாட்டி என்ன கொடுத்தனோ அதே கொடுத்துட்டுருந்தால் நிறைய மக்களை வந்து நான் கிளியர் பண்ணிக்க முடியாது ஸோ அதை அந்த சக்ஸஸ் ப்ராபிலிட்டியை சக்ஸஸ் சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் அப்படின்ற விஷயத்தை நான் வந்து அடிஷனலாக கொடுத்துருக்கேன் கட்டாயம் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் டே பை டே இம்ப்ரூவ் ஆகிறது நல்லபடியாக தெரியும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேவைஸ் ஆக்டிவிட்டீஸில் நம்ம சிக்ஸ்டி டேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் நம்ம சிக்ஸ்டி டேஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து வீடியோ பார்த்ததுலேருந்து நீங்கள் அடுத்த நாளில் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து அடுத்த நாள்லேருந்து ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பிளான் பண்ணிவிட்டு கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முன்னாடி அறுபது நாள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த கம்பைன்ட் இன்ஜினியர் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ஷார்ட் டைமில் அப்படின்றத தேடிட்டு இருப்பீங்க அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக ரீச் ஆகிடும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அறுபது நாள் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த ஹைலைட் ஆகியிருக்க போர்ஷனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸி சப்ஜெக்ட் பேப்பரில் இந்த ஹைலைட் ஆகிருக்கிற போர்ஷன்ஸ் தான் நம்ம வந்து மெஜாரிட்டியாக நம்ம கான்சரேட் பண்ண போகிறோம் அது கூட சேர்ந்து தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டியோட கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள்லேயே அது முடிஞ்சிடும் அந்த சிலபஸோட கண்டென்ட் நாற்பது கொஷினுக்கு மேலேனா மாற்றம்னா போதுன்றதுனால அதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறதில்ல இருந்தாலும் போதுமான அளவுக்கான கண்டென்ட் அதுலேயே இருக்குது அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே நீங்கள் மேக்சிமம் கவர் பண்ணிடலாம் கம் இன்ஜினியரிங் சர்வீஸ் எதுன்னு ஆஸ்பரெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்த ஃபீட்பேக்கில் அவங்க ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹண்ட்ரட் கொஷின்ஸையும் கவர் பண்ணி ஷேட் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க மொத்த த்ரீ ஹவர்ஸில் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே முடிச்சுட்டாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ஜிஎஸ் வந்து அவங்களுக்கு நல்ல டைம் கிடைக்கும் ஆப்டியூட் கொஷின்ஸை நம்ம மேக்ஸ் நீங்கள் ஸ்லோவாக போடுவேன் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஜிஎஸ் கொஷினை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டியும் கிளியர் பண்ணிடலாம் அதே மாதிரி ஜிஎஸ்டியும் நிறையா மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை மைண்டில் வச்சுட்டு தான் நான் கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் கொடுத்தேன் மாதிரி தான் இந்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸும் கொடுக்குறேன் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியை ஸ்கிப் பண்ணாதீங்க எனக்கு தெரியும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்காதீங்க இது எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எல்லாமே டு ரெடியூஸ் த டைம் நீங்களா டு ரெடியூஸ் த டைம் அந்த தமிழ் எழுதிபட்டிக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஜிஎஸ்சில் அதிகமாக டைம் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸாக பண்ணுறோம் ஸோ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூனிட்ஸ் மட்டும் நம்ம கான்சென்ட் பண்ண போகிறோம் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸும் இமேஜ் ப்ராசஸிங்கும் நம்ம மேஜராக டச் பண்ண போகிறதில்ல இல்லை நீங்களும் வந்து அதை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க ஏன்னா இந்த போர்ஷன்ஸை நீங்கள் ப்ராப்பராக கவர் பண்ணாலே போதும் செலெக்ஷனுக்கான மார்க் வந்துடும் இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தியாக போனதுனால ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுறேன் ஸோ என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு ஒருவளுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்னென்ன போஸ்ட் எலிஜிபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அதில் இசி ஆஸ்பிரண்ட்டுக்கு மேஜராக என்ன போஸ்ட் போஸ்ட்டு எலிஜிபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கனா அஸ்னி இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் அறுபத்தேழு போஸ்ட்டும் அஸ்ட்ரின் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன் இந்து ரிலீஜஸ் அண்ட் சாரிட்டபிள் எண்டோல்மெண்ட் இதில் வந்து ஒரு பதிமூணு போஸ்ட்டு இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அதில் முக்கியமாக நம்ம ஹிந்து ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்ரோல்மென்டில் வரக்கூடிய பதிமூணு போஸ்ட் அப்படின்றத பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் பேட்டனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அதில் ரெண்டு பேப்பர் இருக்குது பேப்பர் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டையில் வரக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு எலிஜிபிள் மட்டும் தான் அதாவது நாற்பது கொஸ்டினுக்கு மேலே ஆன்சர் பண்ணணும் அல்லது அறுபது மார்க் அப்படின்றத பார்த்தோம் அடுத்தது பார்ட் பியில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதில் எழுபத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு அப்படின்றத பார்த்தோம் அடுத்தது பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் அதில் இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத பார்த்தோம் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் நான் இன்டர்வியூ போஸ்ட் இதில் இன்டர்வியூ கிடையாது நான் இன்டர்வியூ போஸ்ட் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ரெண்டு பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் மெத்தடில் கண்டக்ட் பண்ணுறாங்க பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக கண்டெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் ஸோ இது உங்களுக்கு தெரியும் அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது பத்து யூனிட் அதில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருபத்தஞ்சு கொஷின் கேட்குறாங்களோ ரிமைனிங் யூனிட் ஒன்லேருந்து யூனிட் நைன் வரைக்கும் எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்கன்றதையும் பார்த்தோம் நாம் இந்த மென்டரிங் ஆக்டிவிட்டீஸில் டே வை ஷெடியூலில் என்ன ஃபாலோ பண்ண போகிறோன்றதையும் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லி நிறுத்தேன் அடுத்த ஜென்ரல் சயின்ஸில் கொஞ்சம் போர்ஷனும் பார்க்க போகிறதுன்றதையும் சொல்லியிருந்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இசி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இசிஇ சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பத்து யூனிட் இருக்குது இதில் ஹைலைட் பண்ணியிருக்க ரெட் கலரில் சொல்லியிருக்கக்கூடிய யூனிட்ஸ் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோன்றதையும் பார்த்தோம் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸும் இமேஜ் ப்ராசஸிங் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம் அப்படின்றதையும் பார்த்தோம் ஓகேங்களா அதில் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்குறாங்க பட் நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ராப்பராக இல்லாததுனால நீங்கள் அதில் எக்ஸா காலேஜில் படிக்கும்போது எலக்டிவாக அதில் படிச்சிருக்க மாட்டேங்குங்க சில பேர் ஸோ அந்த இதுக்காக நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் மற்றபடி இந்த யூனிட்ஸ் மட்டும் இந்த ரெட் கலரில் இருக்கிற யூனிட்ஸ் மட்டும் கவர் பண்ணாலே அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் அதுலேயுமே வந்து ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ண முடியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் அதில் இன்டர்வியூ போஸ்ட்னா எப்படி இருக்கும் நான் இன்டர்வியூ போஸ்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்கஸ் பண்ணுறது கொஸ்டினை தான் நம்பர் ஆஃப் கொஷின் எவ்வளோ கரெக்டாக போகணும் அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது எதனால் அப்படின்றத பார்த்தோம் மென்டல் ஸ்ட்ரென்த்துக்காக ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டினோட நம்பர் ஆஃப் மார்க்கு அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம நிறைய மார்க் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தோணும் நீங்கள் கொஸ்டினை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எவ்வளோ கொஸ்டின் அடிக்கணும் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாத எக்ஸாம்ன்றதுனால செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம இரநூத்தி பத்து கொஷின் முந்நூறு கொஷினுக்கு இரநூத்தி பத்து கொஷினுக்கு மேலே நம்ம கரெக்டாக ஆன்சர் போட்டால் இந்த எக்ஸாம் நல்லா கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம் ஸோ அதில் எப்படிலாம் எந்த வகையில் க்ளியர் பண்ணலாம் அப்படின்றது இரநூத்தி பத்து எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம் பா பேப்பர் ஒன் பார்ட் பியில எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணலாம் பே பேப்பர் டூவில் டெக்னிக்கல் பேப்பரில் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆல்ரெடி குரூப் எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த பேப்பரில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள் அப்படி இல்லை நீங்கள் வந்து டெக்னிக்கலாக தான் நீங்கள் ஆல்ரெடி வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கீங்கன்னா டெக்னிக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ண பாருங்கள் எது எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி பத்து அப்படின்ற சைக்கலாஜிக்கல் மார்க் வந்து அட்டன் பண்ண பாருங்கள் கட் ஆஃப் மார்க் இதோட கீழேயும் போகலாம் நான் சொல்கிறது ஆப்டிமம் தான் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட போகும் அது வந்து பேஸ்டான இந்த காம்படிஷன் லெவல் தான் எக்ஸாம் யார் எழுதுறாங்க அவங்க இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது ஆனால் எழுபது சதவீத மார்க்குறது எல்லாராலையும் எடுக்க முடியும் ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாத எக்ஸாம்ன்றதுனால எடுக்க முடியும் இந்த மா கொஷினே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் டூ டென் கொஷின்ஸ் போடணும் அப்படின்றத டார்கெட் பண்ணுங்கள் அதில் எப்படி பேப்பர் ஒன்ல எவ்வளோ போடுறது பேப்பர் டூல எவ்வளோ போடுறதுன்றது பார்த்துங்க தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் இன் நேச்சர் அதனால் நூறு கொஷினுக்கு நாற்பது கொஷினுக்கு மேலே ஆன்சர் பண்ணால் போதும் சரிங்களா ஸோ அடுத்தது வைஸ் ஸ்டடி ப்ளான் என்ன அப்படின்றத பார்த்தோம் இதில் வந்து டிரைவ் லிங்க் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டிரைவ் லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டேவைஸ் பிளான் வந்து பிடிஎஃப்பாக இருக்கும் அதை ஒரு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களால் நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸாம் விட பெட்டராக பண்ண முடியும் செலெக்ஷனும் ஆக முடியும் ஸோ இது தவிர நம்ம சேனலில் எனக்கு டைம் இருக்கும்போது சில சில அடிஷ்னல் கண்ட்டை நான் வந்து வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன் அதுவுமே வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இசி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு மட்டும் தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் நினைக்க வேணாம் கரெக்டாக ட்ரிபிள்இ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் என்னோட சப்போர்ட் இருக்கும் மேஜராக ஜேகே நோட்ஸ் ஆரம்பித்ததே இசி அண்ட் ட்ரிபிள்இ ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் இஎன் டே ஆஸ்பிரன்ஸ் இந்த மூணு பேருக்கும் குவாலிட்டியான கண்டென்ட்டு எக்ஸாம் காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமும் வந்து என்னோடய சப்போர்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் நீங்களும் உங்களோட ஆதரவை கரெக்டாக எனக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்